வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட 5% வரையிலான நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி 5% வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கூடிய சீக்கிரம் தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து நேற்று தகவல் வெளியிட்டிருந்தார். அதன்படி அரசாணை கூடிய சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இன்றைக்கு அதற்கான பெயர் பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாகவும், இன்னும் அதாவது ஜூன் 15ஆம் தேதி நகைக்கடன் தள்ளுபடிக்கான அரசாணை வெளியாகும், நீங்கள் நகையை வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. யார் யாருக்கு தள்ளுபடி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பெயர் பட்டியலில் இருக்கா, உங்கள் பே அதாவது நகைக்கடன் தள்ளுபடியில் இல்லை தள்ளுபடி பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட்டுறவு சங்கத்திலேருந்து ஃபோன் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நகைக்கடன் தள்ளுபடி ரசீது, இந்த மூணும் உங்கள்கிட்ட கால் பண்ணி கூப்பிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போய் அங்கே கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் கட்டாயமாக அந்த பெயர் பட்டியலில் இருக்கும். உங்களுக்கு கட்டாயமாக நகைக்கடன் தள்ளுபடி உறுதியாகிவிடும். 5 சவரனிற்கு உள் வைத்திருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. அதாவது நான் 10 சவரன் வச்சுருக்கிறேன், நான் 10 சவரனை வச்சுருக்கிறேன், ஆனால் 2 சவரன் மேலே தான் நான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக தள்ளுபடி உண்டு. ஏன்னா நான் வந்து 6 சவரன் வச்சுருக்கிறேன், ஆனால் நான் வாங்கியிருக்கிற மதிப்பு வந்து 2-3 சவரன் மேலே தான் நான் கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சவரன் வைக்கிங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. 5 சவரன் உள்ள வரைக்கும் தொகையில் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக தள்ளுபடி உண்டு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.